ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி கிருத்திகை. பொதுவாக கிருத்திகை நட்சத்திரம் என்பதே முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம். அதிலும் தெய்வ வழிபாடுகள் செய்ய உகந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்புக்குரியது. ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது ஆன்றோர் வாக்கு. ஆடி கார்த்திகை நட்சத்திர நாளில் ஆறுமுகனை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும், செவ்வாய் தோஷம் அகலும், திருமண தடைகள் நீங்கும், சொந்த வீடு, வாகன வசதி, தொழில் அபிவிருத்தி போன்றவை சித்திக்கும். நாம் இந்த நன்னாளில் முருகப்பெருமானை வணங்கி காந்த புராணத்தில் உள்ள ஸ்ரீ கார்த்திகேய அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். இது சொல்வதாலும் கேட்பதாலும் ஒருவரது துன்பங்களையும் துக்கங்களையும் அழித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தது. மற்றும் இந்த நன்னாளில் இதை சொல்லி வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அளிப்பவர் முருகப்பெருமான் என்றும், மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுப்பதிலிருந்தும் மற்றும் வயோதிகத்தில் வரும் கஷ்டங்களையும் தொல்லைகளையும் அழித்து நற்பேறு அளிப்பார் என்றும் இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்படுறது. நாம கிருத்திகை நட்சத்திரத்தின் சிறப்புகளை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுண்டு இந்த ஸ்தோத்திரம் பார்க்கலாம். கிருத்திகை என்பது ஆறு நட்சத்திரங்கள் இணைந்த கூட்டத்தின் பெயர். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் பிறந்த ஆறு அக்னிகளும் ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் சேர அவற்றை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். அந்த கார்த்திகை பெண்களே கார்த்திகை நட்சத்திரங்களாயினர். எனவே கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த தினத்தில் பல கோவில்களில் முழுவதும் மலர்களாலேயே அலங்கரிப்பதுண்டு. அம்மன் ஆலயங்களில் இதை பூச்சொரிதல் என்பர். ஆனால் முருகன் கோவில்களில் இதை மலர் முழுக்கு என்று சொல்வர். இதை இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் தரிசிக்க தீயணையாவும் ஓடிப்போகும், நல்லெண்ணெல்லாம் தேடி வரும் என்பது ஐதீகம். ஆறுமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினானே என்று கந்த புராணம் சிறப்பிச்சு சொல்றது. மேலும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். சூரியனே ஆரோக்கியத்துக்கு அதிபதி. எனவே கிருத்திகை நட்சத்திர நாளில் முருக வழிபாடு செய்வதன் மூலம் நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம். ஆடி கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை பக்தியுடன் மனமுருக பிரார்த்தித்தால் சகல தோஷங்கள் தடைகளும் தடங்கல்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நாம இந்த நன்னாள்ல ஸ்ரீ கார்த்திகேய அஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ கார்த்திகேய அஷ்டகம். ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ. அகஸ்திய உவாச: நமோஸ்து விருந்தாரக விருந்தவந்திய பாதாரவிந்தாய சுதாகராய ஷடானநாயாமித விக்ரமாய கௌரி ஹ்ருதானந்த சமுத்பவாய நமோஸ்து துப்யம் பிரணதார்த்தி ஹந்த்ரே கர்த்ரே சமஸ்தஸ்ய மனோரதானாம் தாத்ரே ரதானாம் பரதாரகஸ்ய ஹந்த்ரே பிரசண்டாசுர தாரகஸ்ய அமூர்த்த மூர்த்தாய சஹஸ்ரமூர்த்தயே குணாய கண்யாய பராத்பராய அபார பாராய பராபராய நமோஸ்து துப்யம் ஷிகிவாகனாய நமோஸ்து தே பிரம்ம விதாம்பராய திகம்பராயாம்பர சம்ஸ்திதாய ஹிரண்யவர்ணாய ஹிரண்யபாகவே நமோ ஹிரண்யாய ஹிரண்யரேதசே தபஸ்வரூபாய தபோதனாய தபஃபலானாம் பிரதிபாதகாய சதா குமாராய ஹிமாரமாரினே த்ரிணீகிருதைஷ்வர்ய விராகினே நமக. நமோஸ்து துப்யம் ஷரஜன்மனே விபோ பிரபாத சூர்யாருண தந்த பங்க்தயே பாலாய சாபால பராக்ரமாய ஷாண்மாதுராயாள மணாதுராய மீடுஷ்டமாயோத்தர மீடுஷே நமோ நமோ கணானாம் பதயே கணாய நமோஸ்து தே ஜன்ம ஜராதிகாய நமோ விஷாகாய சுசக்தி பாணயே சர்வஸ்ய நாதஸ்ய குமாரகாய க்ரௌஞ்சாரயே தாரகமாரகாய ஸ்வாஹேய காங்கேய ச கார்த்திகேய ஷைவேய துப்யம் சததம் நமோஸ்து சர்வஸ்ய நாதஸ்ய குமாரகாய க்ரௌஞ்சாரயே தாரகமாரகாய ஸ்வாஹேய காங்கேய ச கார்த்திகேய ஷைவேய துப்யம் சததம் நமோஸ்து.
इति स्कांदे काशी कांडतः श्री कार्तिकेयाष्टकम् संपूर्णम् श्री गुरुभ्यो नमः। முருகப்பெருமான் நமது மனதில் தோன்றி அருளக்கூடிய வள்ளல். அதனால் இந்த ஆடிக்கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வணங்கி போற்றி இந்த கார்த்திகேய அஷ்டகம் பாராயணம் செய்து சகல தோஷங்களும் தடைகளும் தடங்கல்களும் நீங்கி வளமான வாழ்வு பெறுவோம். முருகப்பெருமானின் திருவருளையும் பெறுவோம். கந்தனுக்கு ஹரோஹரா, முருகனுக்கு ஹரோஹரா, கார்த்திகேயனுக்கு ஹரோஹரா. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.